முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மதுரையில் இணைப்பு சாலையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனத்திற்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக யானைகள் தரைப்பாலத்தில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோரிப்பாளையத்திலிருந்து மீனாட்சி கல்லூரிக்கு செல்லும் வைகை ஆற்றின் இணைப்பு சாலையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் ஓசூர் அருகே வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த கட்டுமான தொழிலாளர்கள் 8 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கர்நாடகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழக எல்லையான ஓசூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கட்டுமான பணி நடைபெற்று வரும் கட்டடத்தை சுற்றி 7 அடிக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். தகவலறிந்து சென்ற சிப்காட் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வெள்ளத்தில் தத்தளித்த 8 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 6 பேரை வரும் செப்டம்பர் 12 வரை சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு சென்ற தமிழக மீனவர்கள் 6 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மீனவர்களை விடுதலை செய்வதோடு இலங்கை வசம் தற்போது வரை உள்ள விசை படகுகளை திருப்பித்தரக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 1 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வயலூர் கிராமத்தில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே விவசாயிகள் நெல் மூட்டைகளை குவித்து வருகின்றனர். குறைந்த அளவிலேயே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் பல நாட்களாக நெல் மூட்டைகள் திறந்த வெளியிலேயே கிடக்கின்றன. அவ்வப்போது பெய்து வரும் மழையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல மேலாளர் தெரிவித்தார். அனைவருக்கும் தகுதியான வேலை கிடைக்கச் செய்வதே அரசின் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குவதற்கான திட்டத்தின் தொடக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியரின் திறனை மேம்படுத்த 50 மேற்பட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து கல்லூரி முதல்வர்களுக்கான கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வளர்ந்து வரும் தொழில்துறைக்கு ஏற்றவாறு இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்ற அரசு முயற்சித்து வருவதாக குறிப்பிட்டார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல முதல் பருவத்திலேயே ஆங்கில பேச்சாற்றல் என்ற பாடத்திட்டம் திறன்மிகு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களின் உதவியோடு அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து மாணவர்களுக்கும் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும். கடலில் மீனவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என கூறினார். பழங்குடியின மக்களுக்கு அவர்கள் வாழும் இடத்திலேயே இலவச மனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தரப்படும் என அறிவித்தார். கேரளா போன்று புதுச்சேரியிலும் தாய்வழி முறையில் சாதி சான்றிதழ் வழங்க மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்படும் என்றும் தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தொடுபுழா அருகே உள்ள குடையத்தூர் கிராமத்தில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மண்ணிற்குள் புதைந்தனர். குழந்தை உட்பட 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்றது. பின்னர் மேலும் 20 சடலங்கள் மீட்கப்பட்டன. நிலச்சரிவு நடந்த அந்த பகுதியில் இருப்பவர்களை பள்ளிகளில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் தொடர்பான வழக்கை விரைந்து விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவியின் தந்தை தொடுத்த வழக்கு விசாரணையின் போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கல்வி காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க 800 நடமாடும் மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை அறிக்கையில் கலவரம் தொடர்பாக 202 சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் விதமாக மருத்துவக் குழுக்களை நியமித்த அரசுக்கு நீதிபதி சதீஷ்குமார் பாராட்டு தெரிவித்தார். விலை வீழ்ச்சியால் தக்காளியை விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டிச் செல்லும் அவலநிலை திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. உடுமலை சுற்றுவட்டார கிராமங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தைக்கு பெங்களூரு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் நாட்டு தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக கூறும் விவசாயிகள் அறுவடை கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என வருந்துகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் முகூர்த்தம் காரணமாக பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 1300 ரூபாய்க்கும் முல்லை மற்றும் பிச்சுப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டிலும் விலை அதிகரித்து காணப்பட்டது. மல்லிகைப்பூக்களை ஏலம் எடுக்க வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது. 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 1100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 கிலோ முல்லைப்பூவின் விலை 700 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ராசிபுரத்தில் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ராசிபுரத்தில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டிய கனமழையால் நள்ளிரவில் அரசு மருத்துவமனையை தண்ணீர் சூழ்ந்தது. 45க்கும் அதிகமான நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் மழைநீர் மீண்டும் தேங்காதவாறு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கர்நாடகாவில் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிந்து வர விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க அம்மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. கர்நாடகாவில் கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிந்து செல்ல உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குப்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 5 ஒத்திவைக்கப்பட்டது. உயிர்காக்கும் தலைக்கவசம் இனி சுத்தமான காற்றையும் தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டு சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. காற்று மாசு கட்டற்று இருக்கும் நிலையில் டெல்லியில் தனியார் தலைக்கவச தயாரிப்பு நிறுவனம் இந்த தலைக்கவசத்தை தயாரித்திருக்கிறது. பின்பக்கம் விசிறியுடன் 80 விழுக்காட்டிற்கும் மேலாக காற்றில் உள்ள மாசுக்களை வடிகட்டி அனுப்பக்கூடிய வகையில் இந்த தலைக்கவசம் உருவாக்கப்பட்டுள்ளது. 4500 ரூபாய்க்கு கிடைக்கும் என்றும் வடிகட்டிகளை மாற்றி பொருத்திக் கொள்ளவும் 6 மணி நேரம் ஓடக்கூடிய தலைக்கவச விசிறியின் பேட்டரியை ரீசார்ஜ் செய்து கொள்ளவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 125,000 கனஅடியாக குறைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் கர்நாடக அணைகள் முழுவதுமாக நிரம்பியதால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 125,000 கனஅடியாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணை ஏற்கனவே நிரம்பியிருப்பதால் அணைக்கு வரும் 130,000 கனஅடி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து விடுத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தெப்பக்காட்டு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. உதகை, நடுவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் முதுமலை வனப்பகுதி வழியாக பாயும் மாயாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் நண்பகலில் தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் கூடலூர் மசினக்குடி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து உதகை வரக்கூடிய வாகனங்கள் கூடலூர் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன.
அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமனம் செய்யும் தமிழ்நாடு அரசின் முடிவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமனம் செய்வதை எதிர்த்து பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி தரப்பில் தாக்கல் செய்த ரிட் மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. அர்ச்சகர்கள் நியமனங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளோடு சேர்த்து சுப்பிரமணியன் சுவாமி மனுவும் விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதுவரை வேறு சாதியை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக நியமனம் செய்யப்படுவதை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். தனது நட்பு கரத்தை புறக்கணித்ததாலேயே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய கசப்புணர்வுகளை அனைவரும் மறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அனைவரும் இணைய வேண்டும் என ஓபிஎஸ் கூறவில்லை என தெரிவித்த டி டிவி தினகரன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்றே ஓபிஎஸ் கூறியதாக தெரிவித்தார். தற்போது தனித்தனியாக இருந்தாலும் தேர்தலில் இணைந்து செயல்படலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுரையில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் பயணித்த பள்ளி மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் ஆரப்பாளையம் செல்லும் அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பிரபாகரன் தவறி விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். பள்ளி செல்லும் நேரங்களில் கூட்ட நெரிசல் இருப்பதால் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கும் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் விசாரணையை முடிக்க இறுதியாக 4 மாதம் கூடுதல் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விசாரணையை முடிக்க கால அவகாசம் வழங்க கோரி மாவட்ட நீதிமன்றம் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் இதுவரை 40 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளிகளாக கருதப்படும் 9 பேரின் வழக்கறிஞர்களும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதால் வழக்கு விசாரணை முடிவதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்பட்டது. இதனை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு விசாரணையை முடிக்க அவகாசம் வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடியில் சுற்றுலா உள்ளிட்ட கிராமச்சாலைகளை வணிக ரீதியான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை கண்டித்து கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரதம் நடைபெற்றது. கிராம சாலைகளில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாக வனத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள், வியாபாரிகள், ஓட்டுநர்கள் இணைந்து கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சூழல் உணர்திறன் மண்டல திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஃபேல் ஒப்பந்தம் குறித்த விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் குறித்து மீண்டும் விசாரணை நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பிரான்சில் இருந்து ரஃபேல் விமானத்தை இந்தியா வாங்கிய போது அதன் தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன்ஸ் நிறுவனம் இடைத்தரகருக்கு லஞ்சம் வழங்கியதாக பிரான்ஸ் செய்தி இணையதளத்தில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எம்எல் சர்மா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி யு லலித் எதிர்மனுதாரராக பிரதமரை குறிப்பிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவதற்கான எந்த சூழலும் இல்லை என்று கூறினார். கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள ஆர்காவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அனைத்து நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. குறிப்பாக அனைத்து ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராமநகர் அருகே ஆர்காவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் டேங்கர் நீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சி வெளியாகி உள்ளது. ஆற்றங்கரையோரம் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணாவின் ஜாமீன் மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2013 முதல் 2016 வரை தேசிய பங்குச்சந்தையின் இயக்குநராக இருந்தவர் சித்ரா ராமகிருஷ்ணா. அப்போது பங்குச்சந்தையின் ரகசிய தகவல்களை முன்கூட்டியே சர்வரிலிருந்து எடுக்க உதவியதாக கூறப்படும் ஊழல் வழக்கில் சித்ரா ராமகிருஷ்ணா கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நீட் முதுநிலை கவுன்சிலிங்கை நிறுத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது.
நீட் முதுநிலை தேர்வு எழுதிய சில மருத்துவர்கள் தங்களது வினாத்தாள்களை மறுமதிப்பீடு செய்ய சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு உத்தரவிடக்கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கிடையே செப்டம்பர் 1 கவுன்சிலிங் தொடங்க உள்ளதால் அதற்கு முன் தங்களது மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மாணவர்களை ஆபத்தில் தள்ள முடியாது என்பதால் திட்டமிட்டபடி நீட் முதுநிலை கவுன்சிலிங் நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் ஓராண்டாக தொடர்ந்து நடத்திய போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டத்தில் வெளிநாடுகளின் சதி மற்றும் அந்நிய நாடுகளின் பணம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே உண்மையை கண்டறிய தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியும் உச்சநீதிமன்றத்தில் ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதித்துறையின் செயல்பாடுகளை மதியுங்கள் என அதிருப்தி தெரிவித்த நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாா்.